ஹரே கிருஷ்ணா. இன்றைய பகவத்கீதை ஸ்லோகம், நாம் இதுக்கு முன்னாடி 36 வரைக்கும் நேற்று பார்த்தோம். அதாவது 6 விதமான அக்கிரமக்காரர்கள் இருக்காங்க, அந்த 6 விதமான தவறுகள் செய்கிறவங்களை கொள்றதுனால எந்த விதமான தப்பும் இல்லை அப்படின்னு நேற்று பகவத்கீதை அர்த்தத்தில் பார்த்தோம். ஸ்லோகம் அதை சொல்லலை. ஸ்லோகம் வந்து இந்த மாதிரி ஆளுங்களை கொள்றதுனால நம்ம ஆக்கிரமிப்பாளர் கொள்றதுனால நமக்கு பாவம் தான் வரும், துருதாஷ்டருடைய மக்களையும் நம்முடைய நண்பரையும் கொள்றதுனால நமக்கு சரியில்லை, திருமகளுடைய கணவரை இந்த சொந்த உறவினரை கொலை செஞ்சுட்டு அப்படி என்ன மகிழ்ச்சி அடைய முடியும், இதில் என்ன நமக்கு என்ன லாபம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் 6 விதமான அக்கிரமக்காரர்களை கொன்னா பாவம் இல்லைன்ற விஷயத்த நாம் நேற்று பார்த்தோம். ஸோ இன்றைக்கி ஸ்லோகம் 37, 38, 39 மூணுத்தையும் பார்த்துடலாம். ஏன்னா இது இந்த மூணுமே ஒரு தரப்பான ஒரு டாப்பிக்கை தான் பேசப்படுது. கூடுமான வரைக்கும் நம்ம இந்த அர்ஜுனனுடைய அந்த கலக்கங்கள் உள்ள விஷயங்கள் ஸ்லோகத்தை கொஞ்சம் சேர்த்து பார்த்துட்டோம்னா சீக்கிரமாக கிருஷ்ணர் பேசக்கூடிய அந்த தத்துவத்துக்கு போயிடலாம். இதில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேண்டிய ஸ்லோகத்தை மட்டும் ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம், நேற்று ஒன்று பார்த்தோம். அந்த மாதிரி இன்றைக்கி மூணு ஸ்லோகம் சேர்த்து பார்த்துடலாம். ஸ்லோகத்தை படிக்கிறேன். யத்யப்யதே நபஷ்யந்தி லோபோ பகத சேதசா குலக்ஷய கிருதம் தோஷம் மித்ர துரோஹே ச பாதகம் கதம் நாங்கேயமஸ்மாபிஹி பாபாதஸ்மா நிவர்த்தித்தும் குலக்ஷய கிருதம் தோஷம் பிரபஷ்யத் பீர் ஜனார்தனா. இப்போ நான் சொன்ன ஸ்லோகத்துக்கான மொழிபெயர்ப்பு பொருளுரை ரெண்டுத்தையும் சில பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதர் கொடுத்துருக்கார், நமக்கு அர்த்தம் படிக்கலாம். ஜனார்தனரே, பேராசையால் உந்தப்பட்டு நண்பருடன் கலகம் செய்வதிலும் குலநாசம் செய்வதிலும் இந்த மனிதர் பாவமெதையும் காணவில்லை, ஆயினும் குற்றம் என்றறிந்த நாமேன் இச்செயல்களில் ஈடுபட வேண்டும். ஸோ எதிரில் இருக்கக்கூடிய அவங்கெல்லாம் பேராசையால் வந்து சூழ்ந்திருக்காங்க. அந்த பேராசைக்காக நண்பர்களை வந்து கொள்றதுக்கு கூட குலநாசம் செய்கிறதுக்கும் இந்த மனிதர்லாம் பாவம் இருக்கிறதா பார்க்கல. ஆனால் அது தப்புன்னு தெரிஞ்ச நாமையே இந்த சண்டைக்கு போனோம். குலநாசம் அப்படின்ற ஒரு வார்த்தை இதில் அர்ஜுனன் சொல்கிறாரு. ஸோ அது என்னன்றது அடுத்த ஸ்லோகம் படித்த அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த குலநாசம்ன்ற வார்த்தை எதை குறிக்கப்படுதுன்னு. இன்னொன்று இதில் வந்து பொருள்நிலை பிரபுபாதர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சத்திரியனுக்கு எதிராக இன்னொரு சத்திரியன் வந்து அரைக்கோல் விடுத்தானா வாடா சண்டைக்குன்னு கூப்பிட்டா, உடனடியாக அந்த சத்திரியனோட தர்மம் சண்டைக்கு கூப்பிட்டவங்கள்ட்ட முன்னாடி நின்று சண்டைக்கு நினைவோம், இதுதான் சத்திரியனோட தர்மம். ஸோ அந்த தர்மத்தை வந்து அர்ஜுனன் இழக்கிறார். காரணம் என்னென்னா, அவர் தன்னை சத்திரியன்ற தர்மத்தை பார்க்குறத விட ஒரு படி மேலே போய் தான் பக்தன்ற ஒரு நிலையிலிருந்து பார்க்குறனால அவருக்கு இது தவறாக இருக்குது. ஸோ சண்டை போடுறதுக்கு அர்ஜுனன் சண்டை போட வேண்டான்ற ஒரு முடிவுக்கே வந்துட்டார் எதிராளிகளை பார்த்துட்டு. அடுத்த ஸ்லோகம் நம்ம பார்க்கலாம். குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மா சனாத்தன தர்மே நஷ்டே குலம் கிருஷ்ணமதர்மோ அபிபவத்யுதுஹா. இன்னொரு படிக்கலாம். குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மா சனாத்தன தர்மே நஷ்டே குலம் கிருஷ்ணமதர்மோ அபிபவத்யுதுஹா. மொழிபெயர்ப்பு. குலம் அழிவடைவதால் நித்தியமான குலவரம் கெடுகின்றது, இதனால் வம்சத்தில் மீதமிருப்பவர் அறமற்ற பழக்கங்களில் ஈடுபடுவர். குலம் இருக்கக்கூடாது, குல தர்மம் இருக்கக்கூடாது, குலம் இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது தண்ணீர் இருக்கக்கூடிய குளம் இல்லை. இன்றைய கலியுக காலகட்டத்தில் தண்ணீர் இருக்கக்கூடிய குளமும் இல்லை, மனிதர்களுக்கான குளமும் இல்லாமல் இருக்குது. இந்த மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த குளம், அதாவது அது வர்ணாசிரம தர்மம், பிராமணன் சத்திரியன் வைஷ்யன் சூத்திரன், இந்த நான்கு விதமான குலம் எதுக்கு தேவை அப்படின்னா, அடிப்படையாக பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த மாதிரி நாலு பிரிவுகளை பிரித்து வச்சுருக்காங்கன்னா, சமுதாயம் சீரமைப்பாக போகணுன்றதுக்காக தான். எப்படி மக்களை நாலு வகையாக பிரித்த சமுதாயம் எப்படி சீரமைப்பாக போகும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கவனுக்காக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்க விஷயத்தை அவனவன் ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு வழி, அவனவனுக்கு ஒரு தர்மம் இருக்கும், அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று, அவனவனுக்கு ஒரு தொழில், அந்த தொழில் மூலமாக எந்த வகையிலும் எப்பவும் தடைபடாத ஒரு வருமானம், அந்த வருமானம் மூலமாக அவன் தன்னுடைய மகன்களுக்கு அடுத்த சந்ததிகளுக்கு பேசிக்காக ஒரு மனிதனுக்கு இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு, இது மூணும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வர்ணாசிரம தர்மமே வச்சுருக்கு. எப்படி
பிராமணனுக்குன்னு ஒரு கடமை இருக்குது, அவன் செய்ய வேண்டிய வேலை இருக்குது. இப்போ அந்த வேலை செய்கிறது மூலமாக அவனுக்கு தேவையான பணங்கள், அவனுக்கு தேவையான விஷயங்களை ராஜா பண்ணி கொடுத்துருவார். இப்போ ராஜா அவருக்கு என்ன தேவை, அவர் நாட்டு ஆள்றதுக்கு பரிமாளிக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் அவருக்கு கிடச்சிரும். அதுக்கடுத்து நான் கூட வியாபாரி, அவன் வந்து என்ன பண்ணுவான், விவசாயம் பண்ணுவான், மற்ற எத்தனையோ வகையான வியாபாரங்கள் இருக்குது, அந்த வியாபாரங்கள் பண்ணுவான். ஸோ அந்த வியாபாரங்கள் பண்ணுறது மூலமாக அவன் என்ன பண்ணுவான், அவன் தனக்கு தேவையான விஷயத்த அவன் பண்ணிக்கிறான். அடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய லேபர் கிளாஸ் பீப்புள், அவனுக்கு இதுதான் ஒரு முக்கியமான இதுதான் வேலைன்னு அவங்களுக்கும் பல வேலைகள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வேலைகள் மூலமாக அவனுக்கு ஒரு வருமானம் இருக்கும். அந்த வருமானம்ன்றது எப்படின்னா அது கம்மியோ கூடுதலோ ஆனால் நிரந்தரமாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சினிமாவில் மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து பெரிய ஒரு பெரிய வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் எம்பிஏ இந்த மாதிரி படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க கூட என்றைக்கு நம்மளை சாக் பண்ணி கம்பெனியை விட்டு வெளியே தூக்கி போடுவான் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ஒரு என்ன சொல்கிறது நிரந்தரமாக இல்லை, எப்போ வேணால் தூக்கி போடுவான். இன்னொன்று, அங்கே போகிற இடங்களில் எல்லா விதமான குணங்கள் உள்ள ஒரு மனிதன் இருப்பான், எல்லாரையும் அனுசரிச்சுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு மனிதனுடைய அன்றாட தேவை அவனுடைய உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதுக்கே வந்து ஒரு மனிதன் இன்றைக்கி ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்குது. சினிமாவில் சொல்லவே வேண்டாம், 4 மாதம் வேலை இருக்கும், அதுக்கப்புறம் 1 வருஷம் வேலை இருக்காது, இல்லை இந்த மாதம் வேலை இருக்கும், அந்த மாதம் வேலை இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னே தெரியாத சூழ்நிலை. இப்போ என்ன பண்ணுறது, நிரந்தரமாக எனக்கு ஒரு வருமானம் வேணும், உன் குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு தேவை இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து என்ன செய்யறதுனே புரியாமல் எதையோ செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம ஆட்பட்டிருக்கோம். இன்றைக்கி என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் முந்தைய காலகட்டத்தில் வர்ணாசிரம தர்மம் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு தொழில் கண்டிப்பாக இருக்கும். ஒரு இடைய குலத்தை சேர்ந்தவங்க பால் வியாபாரம் பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுவாங்க, பசுக்களை பராமரிப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கார்பண்டர் வேலையை பார்ப்பாங்க, கட்டிடம் கட்டுறவங்க வந்து ஸ்தபதிகள் கோவிலை கட்டுறது, இந்த மாதிரி குடும்ப பரம்பரையாக நிரந்தரமான ஒரு வேலை. அந்த வேலை வேறு எதுக்கும் கிடையாது. இன்றைக்கி நமக்கு தேவைகள் நம்மளை சுற்றி நிறைய வச்சுக்கிட்டோம், காரு, ஏசி, அது இது, ஃப்ளாட்டு, இஎம்ஐ, இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கோம் நமக்கு. ஸோ இன்றைய தேவைக்கு இன்றைக்கி எல்லாமே அத்தியாவசிய தேவையாச்சு, அதுக்கு தான் நம்ம ஓடி ஓடி உழைக்கிறோம். அந்த பிரச்சனைகள்லேருந்து தீர்றதுக்காக தான் சேர்த்து வைக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஒரு 100%, 25% மக்கள் தான் தன்னுடைய தேவைக்கு மீறி 3 மடங்கு 4 மடங்கு சம்பாரிச்சு வச்சுருக்காங்களே தவிர, பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாருமே அன்றாட தேவையாக தன்னுடைய ஒரு நியாயமான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு தேவையான விஷயத்துக்கே கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு நிரந்தரமான வருமானம் இல்லாமல் எதை செய்யறதுன்னு தெரியாமல் முழிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி. ஸோ நமக்குன்னு ஒரு குல தர்மம், அந்த தர்மம் இருக்கும்பொழுது அந்த தர்மத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியது 2 விஷயம். ஒன்று, சாஸ்திரத்தில் சொன்ன விஷயத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் நம்ம தர்மத்தை செய்கிறனால. இன்னொன்று, நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்கான விஷயங்கள் நிரந்தரமாக வந்துக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் நடுவில் பிரேக் பண்ணி என்னென்னமோ பண்ணாங்க இவங்க, ஆவின் பால், அது இது, ஆரோக்கியமான யாரோ என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, இடையர்களுக்கு அந்த 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 பால் வியாபாரம் செஞ்சவங்களால் பால் வியாபாரம் செய்ய முடியாமல் அவங்க அதை விட்டுட்டு ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படி பல பேர். ஸோ இதுக்கு தான் வந்து ராஜாஜி அவர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் என்ன சொன்னார்னா, குல தர்மத்தை கற்றுக் கொடுக்கணும், அவனுடைய குல தர்ம குலக்கல்வி கொண்டு வரணும். குலக்கல்வினா என்ன, அது அதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ நான் எனக்குன்னு ஒரு ரெகுலராக என்னுடைய பாரம்பரியமாக என்னுடைய தகப்பனாரெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு வேலை, அந்த வேலையை நான் இன்னும் படித்து அந்த வேலையில் இன்னும் இம்ப்ரூவ் ஆகி பல லெவலுக்கு போகிறதுக்கான முயற்சி அது, ஒரு பாடம். ஆனால் நம்ம அதை வந்து ஏதோ ஒரு ஒதுக்கக்கூடிய ஒரு விஷயமா நினச்சி அதை தூக்கி போட்டுட்டோம். அதனால் என்னாச்சு, இன்றைக்கி குல தர்மமே கெட்டு போச்சு. குல தர்மம் இல்லை, போச்சு, எல்லாமே போய் யார் என்ன வேலை செய்கிறதுன்னு தெரியாமல் ஓடிட்டு இருக்காங்க. எல்லாருமே படித்து தான் ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்யணுன்ற ஒரு சூழ்நிலை. ஸோ படிக்க முடியாத ஆட்கள், அதில் நாட்டம் இல்லாத ஆட்கள், வேறு என்னத்துக்கு போகிறது, விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறதா, அது படிக்கிறதா, இது படிக்கிறதா, என்ன படிக்கிறது என்ன செய்யறதுனே தெரியாத ஒரு குழப்பமான நிலைமைக்கு வந்திருக்கும். ஸோ இதை தான் அவர் குறிப்பிடுறார். இதனால் எதுக்கு காரணம்னா, அவர் குடும்பத்துடைய தலைவன், இப்போ சண்டை போடும்போது குடும்பத்துடைய தலைவர்கள் கொல்லப்படுவாங்க, அப்படி தலைவர்கள் கொல்லப்படும்போது அவங்களுடைய தர்மங்கள் கீழ் இருக்கக்கூடிய தர்மம் வந்து வீணாகும், அதை யாரும் பண்ண மாட்டாங்க, அது நாசமாயிடும் அப்படின்றதான் இந்த விஷயத்தில் சொல்ல வருது. ஸோ வர்ணாசிரம தர்மம்ன்றது மனிதர்களை பிரிக்கிறது கிடையாது, மனிதர்களை நல்லபடியாக வச்சு சமுதாயம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு சூழல் தான்.
இதையும் தாண்டி பகவான் சொல்லிட்டார், இந்த நான்கு வர்ணமும் நான் பிறப்பின் அடிப்படையில் பண்ணலை, சாத்தூர் வர்ணம் மயா சிஷ்டம் குண கர்ம விபாக சக்கரம் சொல்ல போறார். இந்த நான்கு வர்ணங்களையும் நான் வந்து பிறப்பின் அடிப்படையில் பிரிக்கவே இல்லை. குணம் அவன் செய்யக்கூடிய வேலை, ஒருத்தனுடைய சுபாவம், அவன் என்ன சுபாவத்தில் இருக்கான், சாத்விக குணத்தில் இருந்தால் அவன் பிராமணன், அவன் வேதம் ஓதனானா அவன் பிராமணன். அதுக்கடுத்ததாக இருக்கக்கூடிய ரஜோகுணமும் சாத்வ குணமும், அதாவது அந்த அமைதியான குணமும் ஒரு தீவிர குணமும் சேர்ந்திருந்தா அவன் வந்து சத்திரியன். தீவிர குணம் மட்டுமே இருந்துச்சுன்னா, தீவிர குணமும் தமோ குணம், அதாவது தமோ குணம்னா மயக்க குணம், இந்த தீவிர குணமும் மயக்க குணமும் மிக்ஸ் ஆகி இருந்துச்சுன்னா அவன் வந்து ஒரு வைஷ்யன் வியாபாரி. தமோ குணம் மட்டுமே பிரதானமாக இருந்துச்சுன்னா, மயக்க குணம் மட்டுமே பிரதானமாக இருந்தால் அவன் லேபர். ஏன் லேபர் அப்படின்னு சொன்னால், கடுமையாக அவன் வந்து உழைப்பான், ஆனால் அவனுக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா, ஒரு ஞானத்தை கொடுத்தீங்கன்னா அவனால் அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை அவனுக்கு இருக்காது, அவனால் அதை வந்து கிரகிக்க முடியாது. இது மறுபடியும் சொல்கிறேன், பிறப்பின் அடிப்படையால் இல்லை, குணத்தின் அடிப்படையால். தமோ குணம் ஒருத்தனுக்கு மேல் நோங்கி இருந்துச்சு, மயக்க குணம் மேல் நோங்கி இருந்துச்சுன்னா அவன் பிராமண குலத்தில் பிறந்தாலும் அவன் சூத்திரந்தான். சாத்விய குணம் மேல் நோங்கி இருந்துச்சுன்னா, அமைதியான குணம் ரொம்ப மேல் நோங்கி இருந்துச்சுன்னா அவன் சூத்திரம் கொடுப்பதில் பிறந்தாலும் அவன் பிராமணன் தான். ஸோ இது வந்து குணத்தின் அடிப்படையில் தான் அவன் செய்கிற வேலை, என்ன வேலை செய்கிறானோ அந்த வேலையை வச்சு அந்த விஷயங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொல்கிறாங்க. ஏன்னா லைட் மேன், நம்ம ஷூட்டிங்கில் எடுத்தீங்கன்னா லைட் மேன் பவர் அப்படின்னு சொல்கிறனால அவர் வருத்தப்பட போகல, என்னங்க நீங்கள் பண்ணுங்க லைட் மேன், தாராளமாக சொல்லுவார், சார் நான் ப்ரொடக்ஷன், நான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட், நான் செட் அசிஸ்டண்ட், சார் நான் கேமராமேன், நான் கேமரா அசிஸ்டன்ட் சார், சார் நான் ஆர்டிஸ்ட் சார், நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், நான் வந்து டேரக்டர் சார், நான் வந்து கோ டைரக்டர் சார், சார் நான் ப்ரொடியூசர், நான் கோ ப்ரொடியூசர், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், நான் லைன் ப்ரொடியூசர். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க வேலையை சொல்கிறதுல யார் வருத்தப்பட போகிறதே கிடையாது, அது பாகுபாடு கிடையாது. இவங்க எல்லாரும் இருந்தால் தான் அந்த ஷூட்டிங் நல்லபடியாக நடக்கும். இப்படி தான் பிராமணனும் சத்திரியனும் வைஷ்யனும் சூத்திரனும் இருந்தால் தான் சமுதாயம் நல்லபடியாக நடக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் நல்லபடியாக வாழ்க்கையை நடத்திப்பாங்க. அந்த காலகட்டத்தில் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாங்க, நான் சொன்ன மாதிரி கீழே இருக்கணும் மேலே தூக்கிட்டு வரணுன்றதுக்காக உதவி செஞ்சாங்க, நன்மையாக இருந்துச்சு. இந்த பின்னாடி வந்த காலகட்டத்தில் தான் ஒருத்தர் ஒருத்தர் தாழ்மையாக நினைக்க ஆரம்பித்தாங்களே தவிர, சாஸ்திரம் யாரையும் தாழ்மையாக நினைக்கல, கிருஷ்ணர் யாரையுமே பிரித்து பார்க்கல, அவர் எல்லாரையுமே குணத்தின் அடிப்படையில் உயர்ந்தவங்க தான் பார்க்குறாரு. ஸோ இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமைய பகவத்கீதையை சொல்லி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதேமாதிரி ஹரிநாமத்தை ஒரு தடவை சொல்லி இன்றைய நாளை தூங்குவோம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிரந்தரா ஸ்ரீமத் பகவத்கீதா கீ ஜாய், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜாய், ஜெய குருதேவ்.